இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசில் நம்ம பார்க்கக்கூடியது. மனசில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னமோ மனசில் போட்டு அப்படியே உத்தின் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐயப்ப சுவாமி தான் மனசில் ஞாபகம் வருது. ஐயப்ப சுவாமியை வேண்டது ரொம்ப விசேஷம். அவருடைய மந்திரங்களில் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு, நானா வித்யா விசாரதாய நம. நமக்கு வந்து மனசில் இருக்கக்கூடிய சில விஷயம் புலப்படலைன்னா ஐயப்ப சுவாமியை வேடும்போது கண்டிப்பாக புலப்படுவார், புலப்படுத்துவர். மகேஸ்வராய நமக, நானா சஸ்திரதராய நமக, பூதேஷாய நம, பூதிதாய நம, பிருத்யாய நம, புஜங்காபரணோத்தமாயை நம. இப்படி இந்த மந்திரங்களில் அவ்வளோ விசேஷம் இருக்குது. மகாரூபாய நம, அஷ்டோத்திரம். மகாரூபாய நம, மகாபிரபவே நம, மகாமாயா தேவி சுதாய நம, மாம் மான்யாய நம. சார் நீங்கள் ஓம் சொல்லலை, ஓம் சொல்லணும் கண்டிப்பாக. மகாகுணாய நம, மகா நீதாயை நம, மகா சைவாய நம, மகா ருத்ராய நம, ஓம் மகா வைஷ்ணவாய நம, ஓம் விஷ்ணு பூஜிதாயை நம, விஷ்ணு பூஜிகாய நம, விக்னேஷாய நம, ஓம் வீரபத்ரேஷாய நம, ஓம் பைரவாய நம. இப்படி இந்த சுவாமியினுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனையை நீங்கள் படிச்சுக்கணும். இப்படி படிக்கும்போது ரொம்ப விசேஷம். எனக்கு அந்த மாதிரி தெரியல சார், எனக்கு தெரியல சார், எனக்கு இந்த மந்திரங்கள் எனக்கு சொல்ல தெரியலையே, ஏதாவது தப்பாக எடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்பான். அப்போது என்ன மந்திரம் சொன்னால் ரொம்ப விசேஷம்? ஓம் அப்ரமேய பராக்கிரமாய நம, அப்ரமேய பராக்கிரமாய நம, ஓம் அப்ரமேய பராக்கிரமாய நம, ஓம் அப்ரமேய பராக்கிரமாய நம, ஓம் அப்ரமேய பராக்கிரமாய நம. அடுத்தது நானா வித்யா விசாரதாய நம, ஏற்கனவே சொன்னது நானா வித்யா விசாரதாய நம. இந்த மந்திரத்தை சொன்னாலே ரொம்ப விசேஷம். ஐயப்ப சுவாமியை வேண்டது, நெய் விளக்கேற்றுறது உன்னதமான பலன்களை தரும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த திருமண வரன்கள் கூடி வர்றதுக்காக நான் சொல்லியிருந்தேன், நம்மளுடைய மேட்ரிமோனியில் நிறைய பேர் பதிவு பண்ணிப்பா இல்லையா, வாளுக்கு கூட சொல்லியிருக்கிறது இந்த ஐயப்ப சுவாமியை வேண்டுங்க, கண்டிப்பாக நல்ல காரியம், தடங்கள்லாம் போகும் 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 போகும், உண்மையாகவே பெரிய மாற்றங்கள் தெரியும். பக்கத்தில் யாராவது இருமுடி கட்டியிருந்தால் நெய் நிறச்சி கொடுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம போய் தியானம் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த சந்தனத்தை நெத்தியில் வச்சுருந்தாலே அவ்வளோ விசேஷங்கள் உண்டு சொல்லி இந்த வருஷம் மலைக்கு போயிட்டு வந்த ஆளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஐயப்பன் என்னோடய வாழ்க்கையே பெரும் மாற்றத்தை கொடுப்பார், பல வருஷங்களாக நான் போயின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து சோதிப்பார், ஆனால் சாதித்து கொடுத்துருவார். அதுதான் உண்மையும் கூட. மணிகண்ட தெய்வம் சாஸ்தா சுவாமியே சரணமையப்பான்னு வேண்டிண்டு பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். நான் வந்து சுவிஸில் வந்து நமக்கு அவர் அண்ணாவை சந்தித்தேன், ரொம்ப விசேஷம். அவர் வந்து ஐயப்ப பக்தர், அவர் வந்து 18 படி வச்சு ஐயப்ப சுவாமிக்கு அவ்வளோ சிறப்பாக பண்ணுறார். அங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டின்னு வந்து சபரிமலைக்கு கூட்டின்னு போவார், அவ்வளோ சிறப்புகள் உண்டு. அந்த ஐயப்ப சுவாமி எந்த இடத்துக்கு போனாலும் பெருமாள் கோயிலுக்கு போவேன், ஐயப்ப சுவாமியை பற்றி கூப்பிடுவேன், சில நேரம் என்னை திரும்பி பார்ப்பா. எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது, நான் வந்து எங்கேயாவது போனாலும் மற்ற சுவாமியை முருகா அப்படின்ருவேன் டக்குன்னு. இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கும் அந்த மாதிரி பழக்கம் இருக்கும் இல்லையா? சரி சரி, இன்றைய தினத்தில் சாஸ்தா ஐயப்ப சுவாமியை பற்றி நம்ம வந்து சொன்னோம், ரொம்ப விசேஷம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா விற்று வேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ், நன்றி, நமஸ்காரங்கள்.